வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி ஒன்று நுட்பம் பக்கத்துக்கு போகிறோம்னா ஒரு நூலை வந்து அதாவது பட வடிவத்தில் இருக்கக்கூடிய நூலை எழுத்து வடிவமாக தான் விக்கி மூலத்தோட நோக்கம் இந்த நிறங்கள் என்ன குறிக்குதுன்னா இந்த மஞ்சளாக இருந்ததுன்னா நீங்கள் படம் வலது பக்கம் ஒரு புத்தகத்தோட இமேஜ் பிடிஎஃப் இமேஜ் இருக்கும் அதை வந்து எழுத்தாக மாற்றிட்டாங்க எழுத்தாக மாற்றி சரி பார்த்திட்டாங்க அப்படின்னு அர்த்தம் அது எந்த படம் வேணாலும் நீங்கள் திறந்து எந்த இது வேணாலும் திறந்துக்கலாம் நீங்கள் மேலே தொகு இருக்கும் அது அழுத்து திறக்கும் திறக்குது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வலது பக்கம் வந்து உங்களுக்கு வந்து இந்த இமேஜ் இருக்கு இதில் நம்ம எழுத்து இருந்தால் நீக்க முடியாது அது இல்லாமல் இதை வந்து பல வித ஆய்வு இருக்குது இது மாதிரி எழுத்து வடிவமாக மாற்றுறது ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா இந்த பிடிஎஃப் வடிவத்திலேருந்து பல வடிவம் ஈபப் வடிவம் ஒபி வடிவம் மாற்றணும்னா இந்த மாதிரி எழுத்துக்களை நம்ம வந்து எழுத்துப்பளை திருத்தி இந்த இடத்துல உருவாக்குவோம் இதை வந்து ஒரு இருபத்தஞ்சி பேருக்கு மேலே செஞ்சுருக்காங்க அதை சரி இவங்க உழைப்பை வந்து நம்ம அந்த எழுத்துக்களை மட்டும் தட்டச்சு பண்ணி திருத்தி எழுத்துக்களை மட்டும் நம்ம துவக்கறதுக்கு பேர் தான் டிரான்ஸ்லூஷன் தமிழில் பக்க ஒருங்கிணைவு அப்படிம்போம் மாதிரி செஞ்சு ரெண்டு ரெண்டு பக்கத்தை பார்ப்போம் ஒன்று இது இது திறக்கிறோம் இதோட அடிப்போரை வந்து இது எழுத்து எடுத்து எழுத்துலாம் எப்படி எடுத்து 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 ஒட்டிங்கன்னா ஒற்ற வேலை கிடையாது இதுக்கு வந்து விக்கியத்து நுட்பம் ஒன்று இருக்குது அதை பற்றி நம்ம வந்து கீழே பார்த்தீங்கன்னா அந்த நுட்பம்லாம் அதில் இருக்கும் சரிங்களா இதை பற்றி நம்ம தனியாகவே ஒரு மணி நேரத்துக்கு மேலே பதிவு பண்ணுற மாதிரி இருக்கும் அது அப்புறம் பார்ப்போம் இதில் என்னன்னா அந்த நூலின் பெயர் எந்த பகுதியில் இருந்து எந்த பக்கம் முன்னால் என்ன இருக்குது பின்னால் என்ன இருக்குது அதெல்லாம் வந்து எழுதிடுவோம் நம்ம இப்போ சரி இப்போ இதில் வந்து ஒரு படிவம்னு வச்சுக்கிங்களேன் அதை அந்த படிவத்தில் நீங்கள் எழுத வேண்டியதெல்லாம் எழுதிட்டிங்கன்னா இப்போ காலேஜுக்கு போகிறோம் விண்ணப்பம் வாங்குகிறோம் அதில் எழுத வேண்டியது எழுதுறோம்ல நம்ம ஒவ்வொருத்தருக்கும் மாறும் இல்லை அதுமாதிரி புத்தகத்துக்கு இந்த மாதிரி இது மாறும் இது எழுதிக்கிட்டிங்கன்னா அது வந்து எளிமையாக வந்து வந்துடும் இதில் இந்த படம் இருக்குது இல்லைங்களா இப்போ நானூற்றி பத்து தரப்பமே இது வந்து படம் வந்து இப்படி இருக்குது ஆனால் மூல நூலை நம்ம மாற்றக்கூடாது இல்லைங்களா அதனால என்ன பண்ணியிருக்கோம் நம்ம இங்கே வந்து இங்கே மட்டும் மாற்றிருக்கோம் அது எப்படி அப்படிங்கிறத நம்ம இப்போ அதுதான் முதன்மை நோக்கம் அதில் இதை நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா நானூற்றி பத்து நானூற்றி பத்தில் தான் படம் இருக்குது இப்போ நானூற்றி ஐம்பது வரைக்கும் எழுத்து இருக்குது அப்படி தானே பாருங்கள் நானூற்றி ஐம்பது வரைக்கும் எழுத்து இருக்குது நானூற்றிம்பது ஒன்றும் இல்லை இப்போ நானூற்றி எட்டு பார்ப்போம் இந்த நிரலே புரிஞ்சிக்கும் உள்ளார எழுத்தோ படமோ எதுவுமே இல்லைன்னா அந்த எண்ணெய் போட்டால் கூட அது காட்டாது அந்த இடத்துல சரிங்களா இப்போ இதை வந்து நம்ம பாரு மூளையில் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தோட எண் உங்களுக்கு தெரியும் இப்படி சரிங்களா நானூற்றி எட்டு தான் நானூற்றி ஐம்பது போட்டால் கூட அது காட்டாது அது ஆ சரிங்களா அதை புரிஞ்சிக்கணும் புதுசாக அவர்களுக்கும் கொஞ்சம் குழப்பமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப எளிமை தான் அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விண்ணப்பத்தை எடுத்து அதில் நம்ம எழுத எண்களையும் குறிப்புகளையும் தர்றது தான் வந்து இதோட நோக்கம் சரி இப்போ நானூற்றி ஒம்போது வரைக்கும் நான் எழுதியிருக்கேன் ஆனால் நானூற்றி எட்டு வரைக்கும் எழுத்துருக்கு இல்லைங்களா அது காட்டாது அது தானாகவே சரி நானூற்றி பத்தில் படம் இருக்குது இது மாதிரி ஒரு குறிப்பை எழுதி நீங்கள் அந்த படத்தோட எண் எழுதுனீங்கன்னா போதும் எழுதிட்டு நீங்கள் சேமிச்சிட்டிங்கன்னா அதை வந்து அந்த படம் அந்த இடத்துல வந்துடும் சரி அப்போ நம்மளுக்கு இன்னொரு ஐயம் வருது என்ன அப்படின்னா இந்த படம் வந்து கடைசியில் எழுதுறதுனால கடைசியில் எழுதிவிட்டோம் நடுவில் இருந்தால் என்ன பண்ணுறதுங்க அப்படின்னா அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இருக்குங்க புனைந்தார் இந்த நூலோட அட்டவணையோட இணைப்பு வந்து நான் படப்பதிவில் கீழே தரேன் இல்லாட்டி நீங்கள் இப்படி எழுதுனாவே அதை வந்துரும் அது சரிங்களா சரி இதில் பார்த்தீங்கன்னா படம் பெரிய பக்கம் பெரிய பிரிவு இது அதனால கொஞ்சம் மெதுவாக ஆ படம் வந்து ஐநூற்றி பதினாறு அந்த படம் இருக்கிறதுனால இங்கே எழுத்து பக்கத்தோட எக்க இது பக்கம் என் தெரியுது இல்லாட்டி இப்படி தொட்டைன்னு அந்த காமிக்க அதுவே பாப்பாப் என்ன தோன்றி தெரியும் அது இடத்துல குறிப்பு தெரியும் சரி ஐநூற்றி பதினேழு இது ஐநூற்றி பதினாறு போவோம் நம்ம இப்போ இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பார்த்தோம்னா அந்த படமானது இதில் இப்படி இருக்குது நெடுங்குத்து தோட்டத்தில் இருக்குது ஆ சரிங்களா இதில் நம்ம வந்து கிடைமட்ட தோட்டத்தில் வச்சுருக்கோம் அப்போ தான் நம்மளுக்கு வந்து நம்ம படிக்கும்போது வாசிக்கும் போது எளிமையாக இருக்கும் அப்போ நம்ம எந்தெந்த வடிவத்தில் வாசிக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம வந்து அப்படின்னா டவுன்லோடு அழுத்துனிங்கன்னா உங்களுக்கு தேவையான வடிவம் வரும் இபேப் வேணுமா மொபைல் வடிவ வேணுமா பிடிஎஃப் வேணுமா இல்லை அதை அழுத்துனிங்கன்னா இன்னும் ஏதாவது சில வடிவங்கள்லாம் இருந்தால் அதுவும் நம்ம காட்டும் உங்களுக்கு என்ன வடிவம் வேணுமோ அதை நீங்கள் வந்து அதில் வந்து பதிவிறக்கம் பண்ணிக்கலாம் இப்போ ஆய்வு மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க நெட்டி வடிவம் வேணும் அப்படிம்பாங்க அவங்க வந்து இதில் போய்ட்டு இத்தனை வடிவம் இருக்குது இதில் அதில் போய் நீங்கள் வந்து பதிவிறக்கம் பண்ணிக்கலாம் சரி இப்போ இதில் என்ன ப பார்க்கணும் தரக்குறோம் நம்ம இப்போ பத்தொம்போதுல நடுவில் படம் என்னங்க பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ சரியா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி பதினஞ்சு வரைக்கும் எழுத்து இருக்குது அதுக்கு எழுத்துக்கான ஒரு இதை நிரப்பினீங்கன்னா போதும் இந்த வரியை எடுத்து நிரப்பினீங்கன்னா போதும் முதல்ல நூலின் பெயர் அப்புறம் எந்த பக்கத்துலேருந்து எந்த பக்கம் வரைக்கும் அதே தான் இமேஜ் வந்து திருப்புறத்துக்கு இந்த இது இந்த குறிப்பு எடுத்து போட்டு நூல் பெ நூலின் பெயர் எந்த பக்கமும் படம் அந்த பக்கம் போட்டுட்டிங்கன்னா போதும் ஐநூற்றி பதினாறுக்கு அப்புறம் ஐநூற்றி பதினேழுலேருந்து அறுநூற்றி இருபத்தி மூணு வரைக்கும் எழுத்துக்கள் இருக்குது எழுத்துக்களுக்கு இந்த வரிகள் பேஜ் இண்டெக்ஸ் அப்படின்னு எழுதணும் படமாக இருந்தால் அதே பேஜ் இண்டெக்ஸ் போட்டு ரொட்டேஷன் முன்னால் எழுதணும் நம்ம தொண்ணூறு டிகிரி சரிங்களா அப்படி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மூளைப்பக்கத்தில் எப்படி இருந்தாலும் படங்கள் உங்களுக்கு வேண்டிய வடிவத்தில் நம்ம வந்து கொண்டு வரலாம் சரிங்களா அப்போ தான் வந்து இந்த மொபை ஃபார்மேட்டில் இபை ஃபார்மேட்லாம் நீங்கள் வந்து அலைபேசி இல்லை மொபைல்னு சொல்கிறீங்கள அந்த அலைபேசி எத்த திறன்பேசின்னு சொல்லுவாங்க அது அதுலாம் வந்து நல்லா பார்க்கலாம் கிண்டில் போன்ற நூல்லையும் நல்லா தெரியும் உங்களுக்கு அது அதுக்கு தான் அது பயன்படுது நன்றி வணக்கம் மற்றொரு நுட்பத்தில் சந்திப்போம் விக்கிய நுட்பம் வந்து ரொம்ப எளிமையானது அது ஏற்கனவே எல்லாம் செஞ்சு வச்சுருப்பாங்க அதை எடுத்து நம்ம நூலுக்கு நூல் மாற்றிட்டா போதும் வாங்க இந்த தரவுகள் வந்து இணைய ஆய்வுக்கு இணையத்தமிழ் வளர்ச்சிக்கு டேட்டா செஞ்சு சொல்கிறாங்களா தரவு அறிவியலுக்கெல்லாம் மிக பயன்படுது உங்களுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது வாங்க வணக்கம்